புலால் உண்பதால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மத்தியானமும் மீன் சாப்பிடுவான். அடே பாவி குடுமடா, காலையில் உணவு அசை ஒன்று சாப்பிட்ருக்கேன், அது ஜீர்ணாக மைத்தில் இருக்கும், மறுபடியும் அசை ஒன்று சாப்பிட்றேன், நரகத்து போகிறேண்ணா, நரகத்து போகிறேண்ணா. நோயாளியாக போகிறான் அவன், பழைய உணவு வயிற்று இருக்கும், புலால் உணவு சட்னி ஜீரணமாகாது, பழைய உணவு வயிற்று இருக்கும்போது மறுபடியும் புலால் உண்ணுவான், கொழுப்பு உடம்பு புறம் கொழுப்பு முண்டிக்கும், மலைச்சிக்கல் வரப்போகுது, உடம்பு புறம் கெட்டு போக போகுது, இனிப்பு நீர் வரும், மலைச்சிக்கல் வரும், இரத்த கொதிப்பு வரும், நோயாளியாக போகிறான்ண்ணா. ஏன் என் நோயாளியண்ணா? பழைய உணவு வைத்திருக்கிறா, விஷம் அது, அது புலால் உணவு விஷம். உள்ளே ஜீர்ணம் ஆகாத உணவு இருக்கும்போதே மறுபடியும் புலால் உணவு உண்ணுகின்றவர்கள் நிச்சயமாக சத்தியமாக நோய்வாய்ப்படுவார்கள். விடுபட முடியலையே ஐயா, உயர்ந்த உணவு மேலே வெறி, என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, காலையில் சாப்பிட உணவு வைத்த இருக்குது, மறுபடியும் புலால் உணவு சாப்பிட ஆசைப்பட்றேன். நீ நோய் சாப்பிட்டே பாவி ஆகணும்ண்ணா, நீ சாப்பிட்டே நோயாளி ஆகணும்ண்ணா. அப்போ என்ன செய்ய வேண்டும்? உணவின் அடிப்படையே தான் வாழ்க்கை, அது தெரியும், உங்களுக்கு ஆசனம் தெரியும். அளந்து சாப்பிட அறிந்து கொள்ள வேண்டும், எந்த உணவு சாப்பிட தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த உணவு சாப்பிட ஜீர்ணம் ஆகணும்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீ உணர்த்த வேண்டும், நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டும், பசி எடுக்கும்போது சாப்பிட்ருணும், அளந்து சாப்பிட வேண்டும், அதுக்கு நீ அறிவு தர வேண்டும். இப்படிலாம் பேசிகிட்டே போறியா ஐயா, வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறத எடுத்து போவானுண்ணா, கேட்டுக்கிட்டே வந்தால் நடக்குது, எது கேட்கணும், கேட்டுக்கிட்டே வந்தால் அருள் செய்வாங்க. ஆகவே உணவின் அடிப்படையே தான் வாழ்க்கை, ஆகவே சைவ உணவாக இருக்க வேண்டும், அளந்து சாப்பிட வேண்டும், எது ஜீர்ணமாக இருந்து ஆராய்ந்து சாப்பிட வேண்டும், எது எந்த உணவு சாப்பிட வேண்டும், எந்த அளவு சாப்பிட வேண்டும், நன்றாக பசித்த பின் தான் சாப்பிட வேண்டுங்கிற அறிவு வந்தவன் நிச்சயம் உடம்பை காப்பாற்றிக் கொள்வான், சைவத்தை மேற்கொண்டவன் நிச்சயம் உடம்பை காப்பாற்றி கொள்வான். சைவ உணவு தான் உயர்ந்தது, அதுவும் ஜீர்ணமான பின் தான் சாப்பிட வேண்டியது, அதை விட உயர்ந்தது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.